நன்றி நன்றி நன்றி. தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியேற்றதோடு அதிராம்பட்டினம் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்றத்திலே ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அதிராம்பட்டினத்திற்கு 110 KV மின்சாரம் அமைத்து தர வேண்டும் என்று. அதை உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ 17 கோடி ரூபாயிலே இந்த திட்டம் இன்றைக்கு வேலை முடியும் தருவாயிலே இருக்கின்றது. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்தில் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. இதனுடைய புகழ் அனைத்துமே எங்களுடைய தமிழக முதல்வரையே சேரும் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அதிராம்பட்டினத்தில் எவ்வளவோ மின்சார தட்டுப்பாடுகளை எல்லாம் நாங்கள் கடந்து இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி அதிராம்பட்டினத்தில் தடையில்லா மின்சாரம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதன் மூலம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை சட்டமன்றத்திலே எடுத்து கூறிய நமது சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாதுரை எம்எல்ஏ அவர்களுக்கும் இது காலமெல்லாம் பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் சட்டமன்றத்திலே அதிராம்பட்டினத்தை எடுத்துரைத்து எங்களுக்கு இந்த நலத்திட்டத்தை பெற்றுத்தந்தது எங்களுடைய எம்எல்ஏ அவர்கள் என்பதையும் இதற்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு உடனடியாக நிதி ஒதுக்கி தந்த மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இதன் மூலம் நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் தஞ்சை தெற்கு மாவட்ட பொருளாளர் என்ற முறையிலும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சற்று முன் உள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். தமிழக முதல்வருக்கு சட்டமன்ற பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அந்த மின்சாரத்துறை அமைச்சருக்கெல்லாம் நன்றி சொல்லி அந்த வீடியோவை எடுத்துட்டு வெளியே வரும்போது இப்போ ராட்சத இயந்திரம் ஒன்று வந்திருக்கு. இது போல இன்னும் பல இயந்திரங்கள் வர இருக்கின்றது. அதில் ஒன்று தான் அந்த லாரியில் உள்ளது. அதை மக்களுக்கு இதையும் காட்டுறோம். இப்போ தான் லாரியில் வந்திருக்கு. இதையும் கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு இருக்காங்க. இது எல்லாமே இந்த அதிராம்பட்டினம் மக்கள் பயன்பாட்டத்திற்காக இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எல்லாமே இந்த மாத கடைசியில் அல்லது அடுத்த மாதம் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபருக்குள்ள எல்லா இயந்திரங்களும் பயன்பாட்டுக்கு வந்து அதிராம்பட்டினத்தில் தடையில்லா மின்சாரம் இந்த தமிழக முதல்வர் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கின்றது. இதற்கு உறுதுணையாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாதுறை எம்எல்ஏ அவர்களும் நம்மளுக்கு இதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ.